காதர் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுதா? தெரியல சார். வேற எவனையும் அரெஸ்ட் பண்ணிருந்தா இந்த ஆகாஷ் கவலைப்பட்டிருக்க மாட்டான். சிந்தனை நான்னா செய்யலவன். அவன் எனக்கு பத்திரமா வேணும். அம்மா, அந்த பொண்ணு பேர் என்ன? மீனா. அவ என்னையும் பார்த்திருக்கா, உன்னையும் பார்த்திருக்கா. அவ அந்த போலீஸ் வீட்டில் உன்னை அடையாளம் காட்டிட்டா. எதுக்காக உன்னை அங்கே அனுப்பினோம் அந்த காரியெல்லாம் கெட்டு போயிடும். இப்போ அவ எங்க இருக்கா? தெரியல சார். தெரிஞ்சுக்கிட்டு கொண்டுடு. ஓகே சார். லேட் பண்ணாத. வலது கால் எடுத்து வச்சு தானே வரணும். ஏ இல்ல, வாழ போற வீடாச்சு. எங்க பார்த்தாலும் நம்ம போட்டோ. எவ்வளவு அழகா இருக்காரு. What a surprise. அஞ்சலி, இது மீனா, இது அஞ்சலி. ஹலோ. ஹாய். இது உங்க ஃபாதர். ஃபாதர்னா ஏதோ சர்ச்சில் இருக்கேன்னு நினைக்க போறாங்க. நான் அஞ்சலியோட அப்பா. ஆமா, இவர் பெத்தப்பா, நான் சித்தப்பா. யார் இந்த குசுரு? ரொம்ப அழகா இருக்கே, நீ அவர் தங்கச்சியா? என்னம்மா அது, படாத பாடுபட்டு இந்த ஏசி சாரியும் என் பொண்ணையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கோம். இடையில நீ பாட்டுக்கு வந்து குண்ட தூக்கி போடுறியே. ஒன்னு புரிஞ்சுக்கோ, என் பொண்ணுதான் நாளைக்கு இவருக்கு வரப்போற மனைவி. நாளை வரும் கனவு, அதை நாம் ஏன் நம்பணும்? நான் நட்டதும் ரோஜா என்றே பூக்கணும். மாப்பிள, சிக்கி முக்கி கல்லு மாதிரி ஒராசிக்கிட்டு நிக்கிற யார் இந்த வில்லங்கோ? அஞ்சலி, இந்த மீன ஒரு முக்கியமான கேஸ், ஐ விட்னஸ். அவ இங்க இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்ச அவளுடைய ஊருக்கு ஆபத்து. அவளை வெளியே அனுப்பாம ஜாகிரதையா பாத்துக்கிறது உன்னுடைய பொறுப்பு. ஓகே. என் உயிரை காப்பாத்துறதுக்காக நீங்க இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்களே, எனக்கு யாருமே இல்லை நினைச்சேன். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என்னம்மா உணர்ச்சி மீறிட்டு வருதோ? கண்ட்ரோல் பண்ணிக்க. சென்டிமெண்ட் இல்ல. செல்மிஷன் தான் எப்படி? என்ன எப்படி? நல்லா இல்ல. இத பாரு, பைத்தியக்காரத்தனமா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருப்பா. நீ ஒண்ணு தப்பா நினைக்காத. வாங்க. என்னப்பா இது? சர்க்கியூட் டிசைன் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். காலேஜ்ல தீசிஸ் சப்மிட் பண்ணோம். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சிட்டில இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனே நீங்க தான் போல இருக்கு. எப்படி? அந்த டெரரிஸ்டை நீங்க பப்ளிக்ல அடிச்சு எடுத்துட்டு வந்தது டிவி பேப்பர்லலாம் நியூஸ் ஃபிளாஷ் ஆயிருக்கு. ஆனா எனக்கு ஒரு டவுட், உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது, என்ன பிளான் பண்ணிருக்கு? எல்லா நியூஸும் பேப்பர்ல போட்டுறாங்க. இதை பார்த்து கிரிமினல்ஸ் அலர்ட் ஆயிட மாட்டாங்களா? நியூஸை ஃபில்டர் பண்ணி விடலாமே. இப்போ பாருங்க, அந்த கேங் அடையாளம் கட்டின அந்த பொண்ணை பத்தியும் நியூஸ் போட்டாங்க. இது அந்த பொண்ணு உயிருக்கு ரிஸ்க் இல்லை? அந்த பொண்ணுக்கு ஒன்றும் ரிஸ்க் இல்லை, ஏன்னா சேஃபாக என் கஸ்டடியில் தான் இருக்கா.